ஏய் 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 ஏ
பின்னாடி போங்கடா. விட்டது தந்தை சொல் பிரகாரமே முன்னிறுத்தி சாந்தமடைந்து கோத்திரம் செய்தார். சாந்தமடைந்தார். சாந்தமடைந்த உடல் எல்லாம் எங்கே இருக்குது என்று பார்க்கும்போது அனைத்து உடல்களும் விநாயகர் தொந்தியில் அமர்ந்திருக்கிறது. விநாயகர் தொந்தியில் அமர்ந்திருக்கிறது. ஆமா, ஒரே உடல் மட்டும் துள்ளி துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறது. அது யார் உடல் என்று பார்த்தால் அது விநாயகர் தொந்திலே இருக்கிறது. விநாயகரை கண்டு தோத்திரம் செய்து அத்தலைகளை வாங்க வேண்டும் என்று விநாயகரை தோத்திரம் செய்த விதம் காண்க.
எட்டு மணிக்கு மேல கதை பேசலாம் கம்மர். விநாயக பெருமாளானவர் அந்த இருந்த ஊழியர்கள் மாண்ட உயிர்களை மீண்டும் விட்டு விட்டார். மீண்ட உயிர்களை எல்லாம் தலையோடு தலைவிட்டு அவர்கள் தலை சேர்த்து விட்டார். தூங்கி எழுந்தார் போல் கைகால்களை உதறி அவர்கள் பதிக்கு சென்று வந்தார். அப்படி சென்றவுடனே ஒரு உயிர் உயிர் ஒரு உயிர் மட்டும் துள்ளி விதிக்கின்றது. குண்டத்தோடு துள்ளி விழுந்து கொண்டிருக்கிறது. அப்படி விதிக்கும் போது அந்த தலை அந்த தலை எங்கே என்று பார்த்தார். அந்த தலை எங்கே என்று பார்த்தார். அதான் வீரபத்திர கடலுடன் வந்த ஒரு கிழப்புதமானது முழுங்கி விட்டது. முழுங்கி விட்டது அந்த கிழ முழுங்கி விட்டதனால் அந்த தலையை எழுப்ப வேண்டும் அப்படி என்று மும்மூர்த்திகளும் 42 ரிஷிகளும் பெண்புள்ளர் வேடகாந்தர் சித்திவித்தியாளர் டாக்டர் என்று சொல்லக்கூடிய அனைத்து தேவர்களும் யோசனை செய்து எப்படி எழுப்ப வேண்டும் என்றால் அது ஒரு ரிஷபம் என்று சொல்லக்கூடிய வீரமல்ல நந்தி தேவருக்கும் கற்பக வள்ளிக்கும் கர்ப்ப சுதாகர விளங்கக்கூடிய இளைய பிள்ளை நான். ஆனா இப்ப எப்படி நீ கவுண்டனா நந்தி தேவர் என்று நன்றாக என் ஆரமணிகளும் ஓரமணிகளும் தம்பளியும் எவ்வளவாக இருக்கின்றது பார்த்தாலே அழகா இருக்குதுங்க. அதுவும் தவறுவான் அதுக்கு உண்டான பொருள்களை நாங்கள் தருவோம். ஆமாங்க, அது காதலாம் ஊர்ல ஊர்ல தேர்த்திய விழா பூஜை நினைச்சா அதுக்கு ஆறு குடிப்பீங்க வீட்டு இருந்து. பரவாயில்ல பரவாயில்ல சாமி, அது தவிரவும் Thank you.
அது பெருசாயை முடித்து அவரிடம் அவதாரம் போட்டு வாங்குவோம். பால் படுக்கை தலைக்குயரம் தந்து தந்து என்ன நம்ம நாடிவர்களுக்கு பால் படுக்கை தந்து தலைக்குயரம் தந்து இருப்பீங்க. தனியா கொடுங்க. இவர்களுக்கெல்லாம் ஏப்பல தொம்பன் பம்பன் இருளரும் இவர்களுக்கெல்லாம் அப்படி இருக்க இன்னொரு காலத்தில் சத்தகனாயின உமா பார்வதி மகளாக பிறந்தான். அவள் மகளாக பிறந்து கன்னிதானம் செய்து கைலைக்கு அனுப்பி வைத்தான். மகளை பார்ப்பதற்கு ஆவலாக சென்ற தட்சகன் அங்கே வரகரா என்று தத்தம் கேட்டவர் தகுந்த மரியாதை செய்யவில்லை என்று மகளையாவது பார்த்து விட்டு போகலாம் என்று தேவர்களோடு தேவர்களும் சென்றிருந்தார். அப்பொழுது நந்தி ஈஸ்வரனானவர் தக்கன் மதம் பிடித்தவன் திமிர் பிடித்தவன் இவனை அவமரியாதை செய்ய வேண்டும் என்று அவனை கையிலால் இருந்த பிறம்பால் அவனை ஓஞ்சி தேவர் சபையிலே நம்மளை இப்படியப்பட்டவனை அழித்து விட்டானே இந்த நந்தி என்று நந்திக்கு சாபம் கொடுத்து விட்டான். என் மகளை மானபங்கம் பார்க்க வந்ததனால் என் மகளை மானபங்கம் செய்ததனால் உன்னுடைய பிள்ளைகளால் உன்னுடைய மானபங்கம் போட கடவுள் என்று சாபத்தை கொடுத்தார். அதன் பிறகு என்ன தமையன் நாங்கள் இருவரும் தமிழ் இருவரும் பிறந்தோம். பெண் பிள்ளைகள் 98 பேர் மொத்தம் 100 பேர் 100 பேர் இருந்தவுடனே என் தமையனாகி அண்ணனாகி அழைத்து அவர் கல்வி போதனைகளை செய்யலாம் என்று அவர் அழைக்க அவர் என்ன செய்தார் தாய்வாடத்தை கீழ்விட்டு போய்விட்டார். அதனால் என் தந்தை நந்தி தேவருக்கு கோபம் அடைந்து தாழ்வானத்தை திருடியதனால் தண்ணீர் குடத்தில் திறந்து கசடனாய் இருக்க கிடவது எனக்கு பின்னாலே இந்த அதிகாரக் குழுவை கைப்பற்றுவார் என்று தாபத்தை கொடுத்தார். அதன் பிறகு இளையவனாக இருக்கின்ற என்னை அழைத்து கல்வி போதனைகளை செய்ய கற்றுத்தரலாம் என்று அழைக்க நான் ஒரு சிறிய குட்டிச்சவுத்தானை கொண்டு வந்து தந்தையை மகிழ வைக்கலாம் என்று பரிகாசம் செய்தேன். என் தந்தை என் மீது கோபம் கொண்டு தண்ணி கொண்டு வந்து பரிகாசம் செய்தேன். அடடா
நான் ஒரு தந்தை மாமனா மச்சானா என்று என்னை சண்டை செய்து நீ குறும்புத்தனம் செய்த பழகினால் கோலும் கையுமா திரிந்து ஜெகமெல்லாம் ஆடி மேய்த்து கல்லு கட்டி எரிய கடவாய். பாலு பழம் அனைத்து உன் வீட்டில இருந்தாலும் பழங்குழி மீதில் தான் நீ ஆவல் கொண்டிருப்பாய். பிடிலா சாபம் தன்னை கெடுத்தார். அதை வாங்கிக் கொண்டு என் தந்தையிடம் அன்றாடி ஏன் இப்படி சாபம் கொடுத்தார் முன்னுக்கு பழைய, அதாவது மனதில் தென்பாக ஆக வேண்டிதானே உன்னை செய்தேன், இப்படி வந்து சாபத்தை அரித்து விட்டா நியாயமா என்று கேட்டு அதற்கு என் தந்தை, நீ பூலோகத்தில் பிறந்து ஒரு குறுநீள மன்னனாக இருந்து உன் ஆடுகளை மேய்த்து இருப்பாய். அப்பொழுது பரமனார் சிவபெருமான் என்ற சிவபெருமான் என்ற வீரபத்திர கடவுள் வருவார். அவருக்கு உங்களுக்கு குலதெய்வமாய் இருப்பார். அப்பொழுது இந்த தெரிவித்தார். வீரபத்திரசாமி வரவில்லை, நானும் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப தூங்கின காலம் போய் வாடுறாங்க. போவாதி தானா
படிக்கக்கூடிய தொழில் ராமதேவர் பிரம்மதேவன் இருக்கும் பொழுது அதை நான் செய்யக்கூடாது செய்யக்கூடாது Thank you.
நாள் கவுண்டர் குல தலைவனே என்னுடைய தக்கணம் செத்துக்கிறான் ஆட்டு தலை என்று பக்குவமாய் அவரவர் பதுக்கி சீக்கிரமாக கிடைத்த
கேட்டபடி தலையின் மீது தாங்கள் உடைப்பதால் எண்ணி ஆனந்த தாண்டவமாய் கெள்ளி கொட்டி வண்டிட்டு உட்கார்ந்து என்னை நினைத்து தேங்காய் தலை மேலே மோதி அடிப்பீரானான். நான் அது சமயம் என் கத்தியை நீட்டி விடுவேன். கத்தியில் பட்டவுடன் கஷ்டமின்றி தேங்காயும் ஆட்ட செய்வேன். ஆகினும் போகாத போர் கொண்டவரும் இசையில்லாதவனும் திருடாதவனும் சுத்தி ஆக்கியவனும் தன் சுமத்தை நெஞ்சில் வஞ்சகமில்லாதவனும் என்னை எக்காலம் சிந்தானவர்களுக்கு எனது கத்தியை நீட்டுவேன். இதில் இதில் ஆக முடியாதவர்களும் தலையில் காயத்தை காட்டுவேன். இதுவே சத்தியம். இதை அறுவது வேண்டும் வேண்டும் தலைவனே.